கன்னியாகுமரியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பாசன குளத்தில் விஷம் கலந்த சமூக விரோதிகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகர்கோவில் அருகே மேலசங்கரன் குழி பகுதியில் உள்ளது நரிக்குளம். இந்த குளத்து நீரை கீழசங்கரன் குழி, அனந்த நாடார் குடியிருப்பு, பருத்தி விளை, கார விளை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் விவசாயத்திற்கும் கால்நடைக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திடீரென குளத்தில் உள்ள நீரின் நிறம் மாறியதோடு அதிலிருந்த மீன்களும் செத்து மிதந்தன. நீர்பரப்பின் மீது எண்ணெய் படலம் காணப்படுகிறது. குளத்தில் உள்ள தாவரங்களும் கருகிய நிலையில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குளத்து நீர் பயனற்ற நிலையில் உள்ளது. விசாரணையில் குளத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விஷம் கலந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குளத்தை நம்பி ஒரு நாலு ஊர்ல இருந்து நாங்க இருக்கிறோம். காலையில வந்து பாக்கணும், மொத்தமாட்டு எல்லாமே கலர் மாறி கண்டம்லேட்டட் ஆயிருக்குது, மாசு அடைந்திருக்கு. மொத்தமாட்டு ஏதோ ஒரு ஆலை கழிவு, யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் இங்க வந்து கொட்டியிருக்கிறாங்க. இது இப்ப வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாட்டும் இருக்குது. இந்த அளவுக்கு துணிகரமாட்டு யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது யாரோ சின்ன குழந்தைகளோ தெரியாம யாரோ குடிச்சா இறந்து போயிடுவாங்க. ஏன்னா என்ன கெமிக்கல் உள்ள கலந்துருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியவே இல்லை. இந்த குளத்திலேயே இப்படி மாசுபட்டதுனால எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாம இருக்குது. இதை உடனே இதுக்கு தகுந்த மாவட்ட நிர்வாகங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுத்து துரிதமாட்டு இதை தூர்வாரி கிளீன் பண்ணி திரும்பவும் இதை நாங்கள் யூஸ் பண்ணி மாவட்ட நிர்வாகம் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து அதற்கு காரணமானவங்களை சட்டப்படி தண்டிக்கணும்.